இந்த படம் வந்து நான் பார்க்கல, பார்த்த நண்பர்கள் சில பேர் வந்து சொன்னாங்க இது உறுதியான ஒரு வெற்றி படம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு இது பார்க்கும்போது ஒரு இது ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு ப்ரீ சக்ஸஸ் மீட் மாதிரி தோணுது. இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் சந்தோஷ்க்கு நன்றி. இதில் ஆரியனே அப்படின்னு ஒரு பாடல், இசையமைப்பாளர் பாலமுரளி பாலு அவர் கூட வந்து ரொம்ப காலமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கோம். மதியால்வெல்னு ஒரு படம், அதில் விமன்ஸ் ஆந்தம் ஒன்று பண்ணோம். அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் ஆந்தம், பண மதிப்பிழப்புக்கு எதிராக ஒரு பாடல் சிலம்பரசன் பாடியிருந்தார் அந்த பாடல். அதே மாதிரி டிராஃபிக் ராமசாமியில் கோமாளி சாங்னு ஒரு சாங், இப்போ இந்த பாடல், இன்னும் பல பாடல்கள் உருவாக்கத்தில் இருக்குது. ஸோ என்னுடைய ஒரு நல்ல நண்பர் அவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை நோக்கி போயிட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டூடியோ க்ரீன்ஓட இந்த ஒரு படம் தயாரிக்கிற வேகமும் படம் வெளியிடுகிற வேகமும் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குது. இதே வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இது இருந்ததுன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நிலை இருக்கும் தமிழ் சினிமாவில். ஆர்யா சாருக்கு வந்து நான் பெரிய ஃபேன். அவருக்கு வந்து அவருடைய பட்டியல் படம், பாஸ் என்ற பாஸ்கரன், நான் கடவுள், இதெல்லாம் வந்து நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அவருடைய ஒரு ஃபேனாக அவருக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. சமீபத்தில் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்தீங்க, ஒருவேளை அதே தொலைக்காட்சி சீசன் டூக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா தயவுசெய்து போயிடாதீங்க. நீங்கள் வந்து அப்படி ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறத விட ரசிகர்கள் வீட்டு செல்லப்பிள்ளையாக இருக்கிறத எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.